இந்த EEE-ECE-ENDI இந்த மாணவர்களுக்கும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் தியரி அண்டு நீட் IIT-JEE காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் தேவையான அந்த கான்செப்டை மட்டும் சொல்லிவிட்டு இதில் வந்து ப்ராப்ளம் போக போகிறோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், சார்ஜ்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதான் சார்ஜ்னு பார்த்துருப்போம். கரண்ட்டுங்கிறது வந்து ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து கரண்ட்டுன்னு பார்த்துருக்கோம். இப்போது நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் இதில் டீப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நமக்கு ப்ராப்ளம் போடுறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். இந்த கூலம்ஸ் லாவிலையும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டிலையும் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அந்த பேசிக் கான்செப்ட் மட்டும் அப்படியே அந்த கூலம்ஸ் லாவை சொல்லிவிட்டு அப்படியே நம்ம அதுக்கு வந்து ப்ராப்ளத்துக்கு போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த தியரி கான்செப்ட் பூராமே உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்லியிருப்போம். நமக்கு இந்த கூலம்ஸ் லா வந்து நம்ம அதில் வந்து ஃபஸ்ட்லாம் செகண்ட்லான்னு தனியாக பிரித்து வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர் அண்ட் அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர். ரெண்டு ப்ளஸ்ஸோ அல்ல ரெண்டு மைனஸோ இருந்தால் அது ஒன்றை ஒன்று விளக்கும். ஒரு ப்ளஸ் மைனஸ் அல்லது மைனஸ் ப்ளஸ் இருந்தால் அது ஒன்றை ஒன்று ஈர்க்கும்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போ அதே இது இந்த செகண்ட் லா, ஃபோர்ஸ் பிட்வீன் எனி டூ சார்ஜஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொசனல் டு ப்ரொடக்ட் ஆஃப் த டூ சார்ஜஸ். அதாவது இரண்டு சார்ஜ்களுக்கு இடைப்பட்ட விசையானது அவற்றின் பெருக்கற் பலனுக்கு வந்து நேர் விகிதத்தில் இருக்கும் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொசனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். அந்த இரண்டு சார்ஜ்களுக்கு இடைப்பட்ட இடைவெளியின் வர்க்கத்திற்கு வந்து எதிர்வகத்தில் இருக்கும்னு சொல்லி பார்த்துருப்போம். Therefore, F is directly proportional to Q1 Q2 by D square. இந்த ப்ரொபோசனிட்டி வந்தாலே ஒரு ப்ரொபோசனிட்டி கான்ஸ்டன்ட் வந்துடும். அது FC equal to some K into Q1 Q2 by D square. By experiment, இந்த கேயோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 1/4πε. இந்த எப்சிலான்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியம். இந்த எப்சிலான் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்சிலான் ஆர் சீக்வல் டு எப்சிலான் பை எப்சிலான் நாட். இந்த எப்சிலான் ஆர்னா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. இது இந்த மீடியத்தோட பெர்மிட்டிவிட்டிக்கும் அப்சல்யூட் பெர்மிட்டிவிட்டிக்கும் உள்ள ரேஷியோ தான் இந்த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டிங்கிறது. அப்போ எப்சிலான் ஆர் இன்ட்டு எப்சிலான் நாட் சீக்வல் டு எப்சிலான் வந்துடும். அப்போ அந்த கன்சர்ன் மீடியத்தோட பெர்மிட்டிவிட்டி வேணும்னா அதனுடைய ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டியும் அப்சல்யூட் பெர்மிட்டிவிட்டியும் பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடச்சிரும், கன்சர்ன் மீடியத்தோட பெர்மிட்டிவிட்டி கிடச்சிரும். இந்த எப்சிலான் நாட்டுங்கிறது ஒரு ஏரோட வேக்கமோட பெர்மிட்டிவிட்டியை தான் அப்சல்யூட் பெர்மிட்டிவிட்டிங்கிறோம். அந்த அப்சல்யூட் பெர்மிட்டிவிட்டிங்கிறது 8.854 10^-12 ஃபாரட் பர் மீட்டர். அப்போ என்ன ஆகிடும், இந்த 1/4πε Q1 Q2 பை டி ஸ்கொயர் அல்லது Q1 Q2 பை 4πε டி ஸ்கொயர். இது நம்ம மேக்னிடியூட் மட்டும்தான் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இதே வெக்டர் ஃபோர்ஸுங்கிறது வெக்டர் குவான்டிட்டி. இந்த வெக்டர் குவான்டிட்டியில் பார்க்கணும்னா F12 வந்தால் Q1 Q2 பை 4πε இன்ட்டு டி ஸ்கொயர் இன்ட்டு A12K. அதாவது யூனிட் பர்பண்டிகுலர் வெக்டர் கண்டுபிடிச்சி இதோட இந்த மேக்னிடியூடோட மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு இது வெக்டர் ஃபார்மில் கிடச்சிரும். இப்போ இந்த மீடியம் வந்து ஏராக இருந்தால் இது என்ன இருந்த எப்சிலான்ங்கிறது ஏரோட ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி வந்து 1. அப்போ எப்சிலான் ஆர் இன்ட்டு எப்சிலான் நாட் தான் எப்சிலான் வந்துடும். அப்போ 1 இன்ட்டு எப்சிலான் நாட் என்ன ஆயிரும், எப்சிலான் நாட்னு வந்துடும்.
அப்ப அந்த மீடியத்தோட பெர்மிட்டிவிட்டி q1 q2 by 4 pi epsilon naught into d square into a12 cap னு வந்துரும் இப்போ நமக்கு இந்த q1 q2 நமக்கு சார்ஜ் ரெண்டு சார்ஜஸ் இந்த epsilon naught வந்து 8.854 into 10 to the power minus 12 னு பாத்துறோம் இத 4 pi ஆல மல்டிப்ளை பண்ணீங்கனா இது உங்களுக்கு நமக்கு என்ன கிடைச்சிரும் இந்த வேல்யூ மேல போறப்ப 9 into 10 to the power 9 வந்துரும் 9 into 10 to the power 9 q1 q2 by d square into a12 cap ஒரு யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணனும் அதாவது நமக்கு n கேப்னா அந்த வெக்டரை அதனுடைய மாடுலஸால டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன கிடைச்சிரும் அந்த யூனிட் வெக்டர் கிடைச்சிரும் இந்த மாடுலஸ்ங்கறப்போ 2 டைமென்ஷன்னா அதாவது வந்து உங்களுக்கு வந்து xy கோஆர்டினேட் மட்டும் இருந்தால் என்ன ஆயிரும் நீங்க அந்த டிஸ்டன்ஸ்ங்கறப்போ √x2 - x1 ஹோல் ஸ்கொயர் + y2 - y1 ஹோல் ஸ்கொயர் னு சொல்லி போட்டுருப்பீங்க இப்போ இத நம்ம ஒரு அடுத்த வீடியோல இதுல ஒரு ப்ராப்ளத்துல வந்து எப்படி டிஸ்டன்ஸ் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறோம் எப்படி யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கிறோம்ங்கறத வந்து போட போறோம் அதனால நீங்க அதல பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டினா உங்களுக்கு வந்து என்னன்னா ஃபோர்ஸ் बिटवीन ஏ யூனிட் சார்ஜ் டு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு 1 கூலம்ப் சார்ஜ் மேல ஏற்படுத்தக்கூடிய விசைதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டிங்கறோம் அப்ப என்ன ஆயிரும் q1 ங்கிறது 1 கூலம்ப் வந்துரும் q2 ங்கிறது q கூலம்ப் வந்துரும் அப்ப இந்த q1 க்கு பதிலா 1 ஐயும் q2 க்கு பதிலா q ஐயும் போட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் 4 pi epsilon naught d square into a12 cap அதாவது q by 4 pi epsilon d square into a12 cap இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இப்போ இந்த epsilon naughtங்கிறது இந்த 4 pi epsilon naught மேல போனா என்ன ஆயிரும் 9 into 10 to the power 9 q by d square into a12 cap இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியை நம்ம பிரீஃபா பார்த்திருக்கப்போ இட்ஸ் ஆல்சோ எ பொட்டன்சியல் கிரேடியன்ட் பார்த்திருப்போம் அதனால பொட்டன்சியல் டிஃபரன்ஸை அந்த டிஸ்டன்ஸால் டிவைட் பண்ணாலும் என்ன கிடைச்சிரும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி கிடைச்சிரும் தட்ஸ் ஆல் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்